ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு ஹார்ட் ஹோம் அண்ட் ட்ராவல். இன்றைக்கி நான் பொடி இட்லி பண்ண போகிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு பொடிக்கு எல்லாத்தையும் வறுத்துக்கலாம். வறுத்து நம்ம தெரிச்சோன்னா பொடி டக்குன்னு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நான் ரெட் சில்லி வந்து 1 கப் எடுத்திருக்கேன், பிளாக் உடத்தால் வந்து 1/2 கப் எடுத்திருக்கேன், கொள்ளு வந்து அதை விட 1/3 கப், அப்புறம் கடலைப்பருப்பு வந்து நான் 1/4 கப் எடுத்திருக்கேன், எள்ளு 2 டேபிள்ஸ்பூன், அப்புறம் பெப்பர் வந்து 1 டீஸ்பூன், அதுக்கப்புறம் பூண்டு 15 பூண்டு எடுத்திருக்கேன், கறி லீவ்ஸ் 1 கையளவு எடுத்திருக்கேன், அப்புறம் சால்ட்டு, அப்புறம் காயம். இவ்வளோ தான் நமக்கு தேவை. இதே இது உங்கள்கிட்ட முழு காயமாக இருந்தால் எண்ணெயெல்லாம் பொரிச்சுட்டு போடலாம். ஏன்ட்டு அது இல்லாதனால நான் பவுடர் யூஸ் பண்ணுறேன். அதை நம்ம அரைக்கையில் போட்டால் போதும். ஒரு பேன் வச்சுட்டு ஹீட் ஆகிடுச்சு. அதுதான் எல்லா வரத்தில் 1 கப் போட்டிருக்கேன். நான் அதில் வந்து 1/2 கப் பருப்பு போட்டிருக்கேன். உளுந்து 125 கிராம், இது 125 கிராம், இதில் கடலைப்பருப்பு 1/4 கப் போட்டிருக்கேன். நான் எள்ளு அது கூட ஆட் பண்ணிக்கிறேன், 2 ஸ்பூன் எள்ளு. நெக்ஸ்ட்டு பெப்பர் வச்சுருக்கேன்ல, 1 டீஸ்பூன் அந்த பெப்பர் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த பெப்பரும் நல்லா வரப்பட்டவங்க நம்ம எடுத்துக்கலாம். அப்புறம் பூண்டு போட்டுக்கலாம். நான் 15 பூண்டு எடுத்திருக்கேன், அது போட்டு இதில் நான் கறி லீவ்ஸையும் போட்டுக்கிறேன். நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டேன். காயத்தை மட்டும் நான் பொடி திருக்கியில் அதை போட்டு போட்டுக்கிறேன். ஏன்னா அந்த பவுடர் இதில் போட்டோம்னா அப்படியே ஒட்டிக்குவோம். கீட்டுக்கு இட்லி பொடிக்கு எல்லாம் வறுத்து வச்சாச்சு. இது கூட நான் சால்ட்டும் காயமாக ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் பொடி தெரிக்கிறதுக்கே இல்லை, மிக்சி ஜாரில் போட்டுட்டேன். சால்ட் இப்போ தான் நான் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ போட்டுக்கோங்க. இப்போ தான் நான் ஹிங்க் போடுறேன். நம்ம எல்லாத்தையும் தெரிச்சுக்கலாம். இன்னும் தெரிச்சுக்கலாம். இப்போ நான் கொஞ்சம் பரபரன்னு தான் தெரிச்சிருக்கேன். நல்லாயிருக்கும். சில பேர் பவுடராக தெரிப்பாங்க. அவங்க வீட்டில் எப்படி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி பண்ணிக்குவாங்க. ஃபைனலாக இட்லி பொடி தெரிச்சாச்சு. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு மினி இட்லி பண்ணலாம். இட்லி வந்து பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு நான் உடுப்பீஸ் மாவு எடுத்திருக்கேன். நம்ம யூஸ்வலி மாவு அரைச்சி வைப்போம். நமக்கு முடியாதப்ப டக்கு நம்ம மாவு வாங்கிட்டு பண்ணலாம். ஓப்பன் பண்ணி ஊற்றிக்கலாம். இந்த பேட்டரை நோர் பாத்திரத்துக்கு மாற்றியாச்சு. அப்புறமா நான் மினி இட்லி ஊற்றிக்கிறேன். 1 ஸ்பூன் வச்சு ஊற்றிக்கோங்க. இப்போ கரெக்டாக வரும் உங்களுக்கு. இட்லி அவிக்கிறதுக்கு தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். அப்புறமா இட்லி தட்டவுள்ள வச்சுக்கலாம். நம்ம இட்லி அவிச்சு எடுத்துக்கலாம். 8 to 10 மினிட்ஸில் வெந்துடும். நம்ம பெரிய இட்லியும் கீழே வச்சுருக்கோம்ல, அதனால் இப்போ நமக்கு 10 மினிட்ஸ் ஆச்சு. இட்லி நல்லா வெந்துருச்சு. இப்போ
மினி இட்லி நல்லா வெந்துருச்சு, லைட்டா ஆற வச்சிட்டு எடுங்க. நெக்ஸ்ட் செட் நம்ம ஊத்தி எடுத்துக்கலாம். நான் மினி இட்லி ரெடி பண்ணி வச்சிருக்கேன். உங்ககிட்ட நார்மல் இட்லி இருந்தா கட் பண்ணி கூட வச்சுக்கோங்க. பொடி இட்லிக்கு என்னெல்லாம் தேவைன்னா, கொரியண்டர் லீவ்ஸ், கரி லீவ்ஸ், மஸ்டர்ட் சீட்ஸ், அப்புறம் கேஷ்யூ நட், கீ 2 ஸ்பூன், அப்புறம் கலருக்காக காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர், அப்புறம் இட்லி மிளகாய் பொடி, அப்புறம் ஆயில் 1 ஸ்பூன். கம் லெட்ஸ் ஸ்டார்ட். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு பேன் வச்சிருக்கேன். அதில் கீ 2 ஸ்பூன் நான் ஊற்றுறேன். ஆயிலும் கீயும் ஹீட் ஆனோடனே மஸ்டர்ட் போடுறேன். கேஷ்னட் ஆப்ஷனல் தான், உங்ககிட்ட இருந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதில் நான் இட்லி பொடி ஆட் பண்ணுறேன். காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர் கலருக்காக எடுத்து வச்சோம்னா அதை ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம இட்லி ஆட் பண்ணிக்கலாம். சால்ட்டு உங்களுக்கு ஆஸ் பர் டேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நமக்கு மினி இட்லி ரெடி ஆயிடுச்சு. லைட்டாக போட்டுக்கோங்க, ஏன்னா ஆல்ரெடி நமக்கு பொடியிலையும் உங்களுக்கு சால்ட் இருக்கும். நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். கோரியண்டர் லீவ்ஸ் மட்டும் போட்டுக்கலாம். கோரியண்டர் லீவ்ஸ் மட்டும் போட்டு வரேன். அவ்வளோதான், நமக்கு சுட சுட அப்படியே டேஸ்டியான கீ அப்படியே வாசனையோடு நமக்கு பொடி இட்லி. வெரி சிம்பிள் பட் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பொடி இட்லி ரெடி ஆயிடுச்சு. ஃபோர்க்கு போட்டு கொடுத்தோம்னா பிச்சை பண்ணி நல்லா சாப்பிடுவோம். ஸ்கூல் கொண்டு போகிறப்போ ஈஸியாக இருக்கும் டிஃபன் பாக்ஸுக்கு. சூப்பராக பொடி இட்லி ரெடி ஆயிடுச்சு. நல்லா சுட சுட அப்படியே கீ வாசனையோடு கொடுத்தீங்கன்னா அப்படியே சூப்பராக சாப்பிடுவாங்க. எக்ஸ்ட்ரா கூட சாப்பிடுவாங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.